ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ உங்களை சந்திக்கல, ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே காமிக்ஸ் புக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக பேசுகிறோம். அதனால் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம படிக்கணும், அது படிக்கிறதுக்கு உண்டான அந்த முக்கியத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காமிக்ஸ் வந்து அதிகமாக நம்ம ரிவ்யூ பண்ணுறதுனால இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து படிக்கிறதுக்குள்ளான அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே சொல்லலாம் அப்படின்னு நம்ம இது போகலான்ற இந்த வீடியோ. ஒரு கருத்து சொல்கிற மாதிரி நினச்சிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக சாதாரணமாக இந்த வீடியோ பாருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு புத்தகம் அப்படிங்கிறது நம்ம காமிக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் வேற, ஒரு நாவலாக இருக்கலாம், ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு விஷயம். ஸோ இந்த படிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம ஆழமாக வந்து பார்த்தீங்கன்னா மனசில் பதியும், நல்ல ஒரு இம்பேக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். என்ன தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் அப்படிங்கிறது நிறையா பார்க்குறோம். உதாரணத்துக்கு உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் பல படங்கள் வந்திருக்கு, எல்லாமே பார்க்குறோம். ஸோ இப்படி எதாவது நடந்திருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் இருக்குதுன்னு வைங்களேன், அதுக்குள்ளே அந்த ஒரு உண்மை சம்பவத்தை எவ்வளோ தூரம் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தான் கொடுக்க முடியும், எவ்வளோக்கெல்லாம் சுருக்கமாக அதை வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் ஒரு புக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் நம்ம எழுதலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முழு தகவல்களையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு படத்தை ஒரு உண்மை சம்பவமாக வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் பொழுது அந்த ஒரு மைனஸ் இருக்கும், பட் புத்தகமாக எழுதும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாகவே நம்மளால் நிறைய தெரிஞ்சிக்க முடியும். புக்கு படிக்கிறது அப்படிங்கிறது எடுத்தோன்னே நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஒரு 2-3 பேஜ் அப்படி நம்ம படிக்க ஆரம்பிச்சு அப்படி போனோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெருசாக தெரியாது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூழ்கிடுவோம், தொடர்ந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ஒரு கஷ்டம் இருக்குமே தவிர படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது சுலபமான விஷயம்தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா சில உண்மை சம்பவங்கள் அதில் காட்டப்படுது அப்படின்னா ஓகே, பட் அதை தாண்டி நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால சொல்ல முடியாமல் இருக்கும், சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, சொல்ல முடியாமல் வைக்க முடியாமல் கூட அந்த படத்தில் இருந்துக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான புத்தகங்கள் மூலமாக தான் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சிக்க முடியும். பட் மூவிஸில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து புத்தகங்களை விவரிச்சிருப்பாங்க, எல்லாம் படிக்கும்பொழுது நல்லாவே டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். அதோட வழி ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் காட்சிப்படுத்துகிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு சீன் வந்து அந்த இதை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் உணர முடியும். அந்த வகையில் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு சீனை வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்துகிற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நம்மளால் உணர முடியும். ஸோ ரீட் பண்ணோம்னா அந்த ஒரு விஷயம் அவ்வளோ கிடைக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்த பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், உண்மை சம்பவங்களை எடுக்கிறது மூலமாக. பட் முழு தகவல்களும் நமக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிக்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸை வந்து பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவங்களை காட்டுறது அப்படிங்கிறது ஒரு சூப்பராக இந்த காலகட்டத்துக்கு அது ஓகே அப்படின்னாலுமே அது தேவையான ஒரு விஷயம் தான், நான் வந்து அதை வந்து மறுக்க முடியாது. ஸோ அதை வந்து விஷுவலாக பார்க்கும் பொழுது அந்த வழியை அந்த உண்மை சம்பவம் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ முழு தகவல்களும் வேணும்னா புக்கு தான் படிச்சு நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே ஒரு சம்பவம் அப்படிங்கிறது இருக்குன்னா அதை எழுத்து வடிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பதிவு பண்ணுவோம், ஏதோ ஒன்று ஒன்று டைப் பண்ணுவோம், எதாவது எழுதி தான் வைப்போம். ஸோ ஆக மொத்தத்தில் அதோட ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரைட்டிங் அந்த எழுத்துல இருந்தால் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு படமே வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் தான் எழுதணும். ஸோ அந்த அது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து எடுக்கவும் முடியும். ஸோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனப்பாடமே பண்ணுறோம் அப்படின்னாலும் மைண்ட்லயே வச்சுக்கணும் அப்படின்னாலுமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது பேப்பர்ல ஏதாவது எழுதியிருக்கணும். ஸோ ஆக மொத்தத்தில் அந்த எழுத்து அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இங்கே சொல்லி ஆகணும். அதனால புத்தகங்கள் அப்படிங்கிறதுக்குண்டான வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலாம். சிலர் வந்து இப்படி சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் புத்தகங்கள் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இப்போ அதுக்கெல்லாம் தேவைகள் அப்படிங்கிறது இல்லை, சினிமா படங்கள் அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலப்பகல்லாம் மாறிடுச்சு, அதனால யாரும் புக்ஸ் படிக்கிறல அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஏற்றுக்கவே மாட்டேன். ஸோ காலப்போக்கில் இந்த மாதிரியான தொழில்நுட்பம் இதெல்லாம் வளர்ந்து வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் படிக்கிறது நம்ம குறைஞ்சி போச்சு அப்படின்னு வேணால் சொல்லாமே புத்தகங்களே படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் மார்வல் டிசி படங்கள் எல்லாமே விஷுவலாக நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம்னா அதுக்கு அந்த காமிக்ஸ் அந்த புத்தகங்கள் இருக்கிறதுனால தான் காரணம். ஸோ அந்த ஒரு விஷயம்னா மார்வல் டிசி நம்மளால் ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மான்ஸ்டர்வெர்ஸ் படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காங்ஸ்கல் ஐலாண்டாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கடைசியாக வந்த காங் அந்த காஞ்சிலா அந்த படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
ரீசெண்டா அந்த காமிக்ஸ்கள் வந்து அப்பதான் வெளியாச்சு. வெளியானதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் வெர்ஸ் காமிக்ஸ்னே தனியா வந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். சோ அதை வச்சு அந்த படங்கள் அப்படிங்கிறது வந்து, உதாரணத்துக்கு இந்த காமிக்ஸ்கள் ஏலன் படத்துக்கு முன்னாடி ஒரு காமிக்ஸ் வந்துருது, அந்த காமிக்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற ஸ்டோரின்னு பெட்டரா இருந்த மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி படத்தை வந்து கொஞ்சம் ஒரு வேற மாதிரி கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருந்துருப்பாங்க. ரெண்டுமே நல்லா இருக்கும், பட் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரின்னு பெட்டரா இருந்தது. ஸோ ஒரு ஸ்டோரியை எழுதிட்டு தான் படம் அப்படிங்கிறது ஆக்கப்படுது. அதனால அந்த ஒரு புத்தகம் புக்குக்கு உண்டான அந்த எழுத்துக்குண்டான வேல்யூ அப்படிங்கிறது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது பல பேர் நம்ம வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். ஸோ இவ்வளோ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே ஒரு சினிமா சார்ந்த ஒரு சினிமாவுக்கும் ஒரு புத்தகம் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் இது தொடர்பான விஷயங்கள் பார்த்துருந்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு இந்த புத்தகங்கள் அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப உதவுது. உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வரலாற்றை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக்ஸால் படித்து மட்டும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே நம்ம கிட்ட கிடையாது. சில படங்கள் வரலாற்று உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் எடுத்திருக்கலாம், பட் அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது எந்த அளவுக்கு டீட்டெயிலாக அதில் சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு சில படங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும், எல்லா ஏன்னா எல்லா படங்களும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. ஆனால் வரலாறு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே புக்ஸ் மூலமாக படித்து தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரஷ்யா உக்ரைன் போர் எடுத்துக்கோங்க. ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் தொடுத்துருக்காங்க. ஸோ மேலோட்டமாக அந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது ரஷ்யா மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி சொல்லுவோம். ஆனால் அதை கொஞ்சம் உள்ள ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா ரஷ்யா செஞ்சது தப்பு தான், அதில் டவுட்டே வேணாம். ஆனாலுமே அதை அவங்க செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியாயமான காரணங்கள் அப்படிங்கிறது அவங்க பக்கம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உலக அரசியல் இப்படிங்கெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த அரசியல் உலக அரசியல் நமக்கு புரியணும் அப்படின்னா நீங்க ஒன்றும் தேவையில்லை. ரஷ்யா ஏன் உக்ரைன் மேல போர் தொடுத்துருக்குது, ரஷ்யா அமெரிக்கா ஏன் முட்டிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வரலாற்று பின்னணியை நம்ம போய் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமா அந்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியுது. ஸோ நம்ம அதுக்குண்டான அரசியலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வரலாற்றை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். அதுக்கு இந்த மாதிரியான நல்ல புத்தகங்களை தேடி போய் படித்தோம்னாலே நல்ல ஒரு என்னதான் நடக்குது, ஏன் வந்து அவங்க சண்டை போடுறாங்க போர் நடக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் சொல்றேன், ஒரு உண்மை சம்பவம் ஒரு வரலாற்று பின்னணி பல முக்கியமான விஷயங்களுக்கு புத்தகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனால பல பேர் இந்த காலகட்டத்தில் புத்தகங்கள் குறிப்பாக நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் படிக்கிறதே கிடையாது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழக்கத்தை வந்து வளர்த்துக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதை குறிப்பிட்டு என்ன நம்ம தெளிவாக சொல்லணும்னா பல சினிமா படங்களை பார்த்து கேட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் சினிமா மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக அந்த ஒரு விஷயத்த எல்லாமே ஈஸியாகவே சரி பண்ணிட முடியும். ஸோ குழந்தைகள்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தகங்கள் உதாரணத்துக்கு எடுத்தோடனே குழந்தைகள்கிட்ட நீங்கள் பெரிய கதையோ சின்ன ஒரு ஸ்டார் ஸ்டோரி மாதிரி இதெல்லாம் கொடுத்தாலுமே படிக்கிறது கஷ்டம்தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்ஸ் படக்கதைகள் படங்கள் போட்டிருக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் காமிச்சிங்கன்னா படங்களுக்காகவே அதை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு ஆர்வத்திலேயே புத்தகங்கள் மேலே ஒரு ஆர்வங்கள் ஏற்பட்டு அவங்க ஒரு மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ குழந்தைகள்லேருந்தே அந்த ஒரு பழக்கத்தை நம்ம வளர்த்துட்டோம்னா இவங்களே பிரச்சனையே கிடையாது, புத்தகங்கள் மேலே ஒரு ஒரு ஈர்ப்பு ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஒரு விஷயம் நடக்குது, ஸோ இது ஏன் நடக்குது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்களை தான் தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அது மூலமாக நம்மளால் பறிச்சிக்க முடியும். ஸோ அந்த ஒரு அறிவுசார் தேடல் அப்படிங்கிறது இந்த மாதிரியான புத்தகங்கள் மூலமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னாலே போகும். ஸோ ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள்லேருந்தே படிக்க வச்சிடணும் அப்படி இல்லையா, இடையில புதுசாக படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரெண்டு பேஜ் கஷ்டப்பட்டு படிங்க, விருப்பமே இல்லை வேண்டாம் விருப்பா படித்தாலும் ஒரு ரெண்டு பேஜ் படிங்க. ஆனால் அதை படிக்கும் பொழுது ஏதோ ஒரு சுவாரஸ்யத்தினால நீங்கள் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து உங்களையே அறியாமல் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த பக்கங்கள் நீங்களாவே புரட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அது எந்த புக்காக வேணாலும் இருக்கட்டும், காமிக்ஸாக இருக்கட்டும், ஸோ அது நாவலோ சின்ன ஒரு கதையோ பெரிய புக்காக இருக்குது அப்படின்னு நம்ம திடீர்னு பார்த்தோன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது படிக்கிற சிரமம் இருக்கு. நம்ம ஒன்றும் ஸ்கூலில் உட்காந்து மனப்பாடமெல்லாம் பண்ண போகிறதுக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணுறோம், ரீட் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். அப்படிங்கிற பொழுது எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, நம்ம டயர்டாகிற வரைக்கும் உட்காந்து அந்த எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலுமே அதை ஒரு மாதிரி படிச்சு முடிச்சுட்டு தான் எந்திரிப்போன்னு, வேற ஏதாவது முக்கியமான வேலையோ ஏதோ ஒன்று வந்தால் தான் எந்திரிப்போமே தவிர எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும் எவ்வளோ தூரம் அன்னைக்கு நாள்லேயோ அந்த நேரத்துலையோ படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் படிச்சுட்டு தான் வந்து நம்ம எந்திரிப்போம். ஸோ அதனால பெரிய புக்காக இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயமாவே தெரியாது, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து படிச்சிடலாம். புத்தகங்கள் ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தகவலும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா புத்தகங்களை எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆய்வுகளை பல வருஷங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு நிறைய தகவல்களை திரட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரைட்டிங் அந்த எழுத்துவாங்க. உதாரணத்துக்கு கேஜிஎஃப் படங்களே எடுத்துங்க, யாசுடைய கதாபாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு எழுத்தாளர் வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் நிறைய இடங்களுக்கு போவார்,
ஸோ அந்த ஒரு கேஜிஎஃப்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக எல்லாத்தையும் எல்லா தகவலும் எழுதுன்னு நினைப்பார். கடைசியில் யாஸ்கிட்ட மாட்டிக்குவா அப்படி. ஆனால் யாஸ் வந்து என்ன சொல்லுவார், நீ வந்து கூடவே இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது எழுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு புக்காக எழுதி கடைசியில் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்டில் இந்த மாதிரி கதை சொல்கிற மாதிரி அப்படி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட்டர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு எழுதுறது கிடையாது, நிறைய ஆய்வுகள் உட்பட்டு பல வருஷங்கள் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேடல்கள் இது மாதிரியான அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. அப்படிங்கிறதுனால அதில் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் புத்தகங்கள் அப்படிங்கிறத விட புத்தகங்கள் எழுதுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது, அது எழுதுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ அப்படிங்கிறது அதிகரிக்குது. அதனால் என்ன காலங்கள் மாறினாலுமே என்ன டெக்னாலஜிகள் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை எழுதி வச்சாவோ அல்லது டைப் பண்ணி ஏதோ ஒரு வகையில் தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடலாம். ஸோ ஏதோ வரைக்கும் அதை பதிவு பண்ணி வச்சா மட்டும்தான் அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும், அதை வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அப்படிங்கிற பொழுது எழுத்து அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம், அதை படிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அரசியல் வரலாறு இது எல்லாத்துக்குமே புத்தகங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்த்துருப்போம். ஒரு சினிமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது படமாக்கப்படுற விதம் அந்த உண்மை சம்பவங்கள் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதுக்குமே இந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரியான புத்தகங்கள் அப்படிங்கிறதுமே எந்த அளவுக்கு வேல்யூபிளான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆக மொத்தத்தில் புத்தகங்கள் அப்படிங்கிறது குழந்தைகள்லேருந்து எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாருமே அதோட பழக்கத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் இந்த வீடியோ நான் குறிப்பிட்டு சொல்ல அப்படின்னு நினச்சேன். ஸோ ரொம்ப நாளாகவே இந்த ஒரு வீடியோ போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் ஒரு மாதிரி போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கருத்தான வீடியோ அப்படின்னு பார்க்க வேணாம், ஜஸ்ட் வந்து ஒரு இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு தொடர்ந்து நம்ம காமிக்ஸ்களை ஒரு மாதிரி பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அப்படி ஒரு சேனல் இருக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல வீடியோக்களை கொடுக்க தான் போகிறோம். ஸோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.